Hello all. In the video, we will talk about the Sudhandra Poratathin Palveri Nilaihal. We will talk about the subdivisions. So, that is why we will talk about the Congress. Now, we அவங்க வந்து என்ன யோசிக்கறாங்க அப்படினா அந்த மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் அப்படிங்கற அந்த சீர்திருத்தத்தினால நிறைய ஏமாற்றம் அப்படிங்கறத சந்திக்கறாங்க சோ அந்த ஒரு ஏமாற்றத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா 1918 ஆகஸ்ட் மாதம் பம்பாயில காங்கிரஸ் மாநாடு அப்படினு கூடும்போது நமக்கு சுயராஜ்யம் அப்படிங்கறது வேணும் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க அதே மாதிரி 1919ல ரெண்டு சட்டம் அப்படிங்கறது வருது என்னென்ன சட்டம் அப்படினா இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படிங்கற சட்டமும் அதே மாதிரி ரௌலட் சட்டம் அப்படிங்கற சட்டமும் ஒரே வருஷத்திலே கொண்டு வராங்க இப்போ அந்த ரௌலட் சட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா மத்திய சட்டப்பேரவை இருக்கலையே அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்பு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரி எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ரௌலட் சட்டம் அப்படின்றத 1919 மார்ச் மாதத்துல நிறைவேற்றம் பண்ணிடுறாங்க சரி இந்த ரௌலட் சட்டம் அப்படின்றது போன வீடியோ நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் யாரை வேணா கைது பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ரௌலட் சட்டம் அப்படின்றது சரி இந்த மாதிரி விசாரணையே இல்லாத இல்லாமல் கைது பண்ணுறாங்க அதன் மூலியமாக இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்ற பாலிட்டியில் படித்தப்போ இல்லையா இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்றது மூலியமாக கூட கைது பண்ணவங்கள வெளியில் கொண்டு வர முடியாது அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சட்டம் அப்படின்னா அது இந்த ரௌலட் சட்டம் அப்படின்றது ஆனால் காந்தியடிகள் வந்து இந்த சட்டத்தை என்னன்னு மென்ஷன் பண்ணுறாருனா இது வந்து ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இதை எதிர்த்து நம்ம வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுனால இந்த ஒரு போராட்டம் வந்து எப்படி இருக்கணும் ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது இது வந்து ஒரு நாடு தழுவிய ஒரு போராட்டமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் அதனால நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் அப்படின்றதுக்கு அழைப்பு விடுக்கிறார் எப்போ 1919 April 6 அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மீறணும் அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம வந்து மீறணும் அப்படின்ற முடிவை ஃபஸ்ட்டு எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா காந்தியடிகள் உருவாக்கின சத்தியாகிரக சபை அப்படின்ற சபை தான் முதல் முதல்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து போராட்டத்துக்காக நம்ம மீறணும் அப்படின்னு முதல் முதல்ல அவங்க முடிவு பண்ணுறாங்க சரி இந்த நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் போராட்டத்தில் ஆயுதம் அப்படின்ற மாதிரி யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கைவினை கலைஞர்கள் அதே மாதிரி விவசாயிகள் ஸோ இவங்க வந்து ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி பண்ணல ஆனால் வந்து ஒரு ஆயுதமாகவே யார் மாறுறாங்க தொழிலாளர்கள் கைவினை கலைஞர்கள் விவசாயிகள் எல்லாமே அதே மாதிரியே காதி அப்படின்றது தான் இந்த போராட்டத்தினுடைய அடையாளம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்போது இந்த காதி அப்படின்றத என்ன ஆகுது பின்னாட்களில் தேசியவாதிகளுடைய உடை அப்படின்ற அளவுக்கு அது மாறிடுச்சு சரி இப்போ இந்த கிலாபத்தி இயக்கம் அப்படின்ற இயக்கம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இயக்கமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றதுல இணைய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அப்படின்னு குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக அதிகமான ஒரு தீவிரமான ஒரு இடம் எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பஞ்சாப் அப்படின்ற இடம் தான் அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்பொழுது அமிர்த்ராஸ் லாகூர் இந்த மாதிரியான இடம்லாம் அப்போ காந்தியடிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பஞ்சாப்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே ஆல்ரெடி எப்படி இருக்குது ரொம்ப தீவிரமாக அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கனால காந்தியடிகள் வந்து அங்கே அனுப்பக்கூடாது அப்படின்றனால என்ன பண்ணிடுறாங்க பஞ்சாப்க்கு அவருக்கு போகிறதுக்கு தடை விதிச்சிடுறாங்க அதே மாதிரியே April 9 என்ன நடக்கும் அப்படின்னா அமிர்த்ராஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டாக்டர் சைபுதீன் கிச்லு அப்படின்றவங்களும் டாக்டர் சத்யபால் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ இவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது இவங்க உள்ளூர் தலைவர்கள் அப்படின்னு அறியப்படுறவங்க தான் அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க April 9 அன்னைக்கு கைது பண்ணிடுறாங்க எங்கே அமிர்த்ராஸ் அப்படின்ற இடத்துல அப்போது இந்த மாதிரியான ஒரு கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அதை எதிர்த்து சில போராட்டங்கள் நடக்குது அதனுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சில ஐரோப்பியர்கள் அப்படின்றவங்களை வந்து கொண்டுடுறாங்க அதன் மூலியமாக ஒரு சட்டம் அப்படின்றத அறிவிக்கிறாங்க அதான் என்னது படைத்துறை சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க சரி இப்போ தமிழ்நாட்டில் இந்த ரௌலட் சட்டம் அப்படின்றது வந்து எதிர்த்து ஒரு ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பல பகுதிகளிலேருந்து அவங்க எதிர்ப்பு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக மையப்பகுதியாக கருதப்படக்கூடிய சென்னை அப்படின்றதுல இன்னும் அதிகமான எதிர்ப்பு அப்படின்றது இருக்குது சரி சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாலைகள்லாம் வந்து ஊர்வலமாக வந்து போய் அதன் மூலயமா மெரினா கடற்கரை இருக்கு இல்லையா அங்கே வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க அங்கே கூட என்ன பண்ணுறாங்க என்றைக்கு அவங்க கூடினாங்களோ அந்த நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க பிரார்த்தனை அது எல்லாமே இந்த போராட்டத்துக்கு எதிராக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியே காந்தியடிகள் வந்து சத்தியாகிரக சபை அப்படின்ற நிறுவனர்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்ற சபையை என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு போராட்டத்துக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி சென்னை சத்தியாகிரக சபை அப்படின்ற சபையை தமிழ்நாட்டில் நிறுவுறாங்க இந்த போராட்டத்தினப்போ ராஜாஜி இருக்கார் இல்லையா அவர் கஸ்தூரி ரங்கர் சத்தியமூர்த்தி அவங்க அப்புறம் ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த உரையாற்றாங்க ஸோ ஸ்பீச் கொடுக்குறாங்க அதே மாதிரியே தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கூட்டம் அப்படின்றது போடப்படுது அந்த கூட்டங்களில் யார் யார் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா வி கல்யாண சுந்தரம் அப்படின்றவரும் பிபி வாடியா வாவுசி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க
சரி, இந்த ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு போராட்டத்தில் அதிக அளவில் பங்கெடுத்துக்கிட்டவங்க யாரு அப்படின்னா தொழிலாளர்கள், அதே மாதிரி மாணவர்கள், அப்புறம் குறிப்பாக பெண்கள். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தில் அதிகமான ஒரு பங்களிப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்ற படுகொலையை பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ என்ன ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றத வந்து போடலாம் அப்படின்ற முடிவு பண்ணி அந்த கூட்டம் அப்படின்றது போடப்படும். எங்கே அப்படின்னா, அமிர்தராஸ் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தராஸில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல 1919 April 13 இந்த கூட்டம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கூட்டம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாள் வந்து என்னது, சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அறுவடை திருநாள். நம்ம சொல்லுவோம்ல, பொங்கல் அப்படின்றது தமிழர்களுடைய அறுவடை திருநாள் அப்படின்ற மாதிரி, சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் தான் என்னது, இந்த பைசாகி திருநாள் அப்படின்ற திருநாள். ஸோ இந்த நாளில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே வந்து என்ன, இதுக்காக இந்த போராட்டம் அப்படின்றது வந்து நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அமைதியான ஒரு போராட்டம் அப்படின்றதான் வந்து நடைபெறணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது எதுக்காகனு சொல்லி பார்க்கும்பொழுது, சத்யபால் சால்புதீன் கிச்லு இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களை கைது பண்ணதை எதிர்த்து நம்ம வந்து அமைதியான ஒரு முறையில் போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 2000 மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு இடத்துல வந்து கூடியிருக்காங்க. அப்போ இவங்க கூடியிருக்க இதே டைம்ல ஒரு சில ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சாப் இருக்கு இல்லையா, ஸோ பஞ்சாப்னுடைய துணைநிலை ஆளுநர் அப்படின்னு அறியப்படக்கூடிய மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவங்களும், ராணுவ கமாண்டராக இருக்கக்கூடிய ஜென்ரல் ரெஜினல் டயர் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, இவங்க போராட்டம் நடத்தின அந்த காலகட்டங்களில் இவங்க தான் வந்து ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ்ல கமாண்டரா இருக்காருல்ல யாராவது, ஜென்ரல் டயர் அப்படின்றவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே மக்கள்லாம் கூடியிருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற உத்தரவு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து நிறைய பார்க்கும்போது அது எந்திர துப்பாக்கிகள் அப்படின்றது இருக்கும், அந்த எந்திர துப்பாக்கிகளில் இருக்கக்கூடிய அந்த குண்டுகள் இருக்குல்ல, அது எல்லாமே தீர்ற வரைக்கும் அவங்கள நீங்கள் சுடுங்க அப்படின்ற ஒரு பெரிய உத்தரவு வந்து கொடுக்குறாரு. ஸோ அதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தாக்குதல் அப்படின்றது நடத்தப்படுது. அப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு படி பார்க்கும்பொழுது, அங்கே அந்த துப்பாக்கியின் மூலமா எத்தனை பேர் இறந்தாங்க, அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 379 பேர் இறந்துட்டாங்க. 1000 மேற்பட்டவங்களுக்கு பயங்கரமான காயம், படுகாயம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இந்த இடத்துல எத்தனை பேர் கூடியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 2000 அதிகமானவர் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா 379 பேருக்கு அதிகமான ஒரு காயம் ஏற்பட்டு, சொல்லப்போனால் அந்த துப்பாக்கியினால இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி 1000 மேற்பட்டவங்களுக்கு இந்த காயம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. சரி, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படைத்துறை சட்டம் அப்படின்ற சட்டத்தின் மூலியமா பஞ்சாபில், சொல்லப்போனால் குறிப்பாக அமிர்தராஸ் அப்படின்ற இடத்துல மக்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்து தெருவில் வந்துட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு சவுக்கடி கொடுத்து அந்த தெருக்குள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, தவளை விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சட்டத்தின் மூலியமா இதுக்கு அடுத்து அவங்களுக்கு தண்டனை அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சரி, இந்த நிகழ்வெல்லாம் பார்த்து நம்மளுடைய இந்திய தலைவர்கள், குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த நைட்வுட் அப்படின்ற பட்டமும், அதே மாதிரி காந்திஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேஎஸ்ஆர் ஹி ஹிந்த் அப்படின்ற இந்த ரெண்டு பட்டத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா, திருப்பி கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே, இதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற படுகொலை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு இன்னும் எப்போ தீவிரமாகுது அப்படின்னா, இந்த கிலாபத் அது ரீதியாக நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவும், அதே மாதிரி பஞ்சாப் கொடுமை. சரி, ரெண்டுத்தையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிலாபத் அப்படின்றது போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வந்து துருக்கி சுல்தான் இருக்கார் இல்லையா, அவராக இருக்கட்டும், அதே மாதிரியே வந்துட்டு இஸ்லாமிய புனிதத்தலம், இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய அடக்குமுறைகள் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமைகள், அந்த அதிகாரம் அப்படின்றதுலாம் பறிக்கப்படும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு எதிராக நம்ம வந்து போராட்டம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி பஞ்சாப் படுகொலை. ஸோ பஞ்சாப் கொடுமை, பஞ்சாப் படுகொலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, எதுவுமே இல்லை. ஜாலியன் வாலாபாக் இருக்குல்ல, அங்கே நடந்த தாக்குதலை தான் என்னன்னு குறிப்பிடுறாங்க, பஞ்சாப் கொடுமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதனுடைய ஒரு இதாக பார்க்கும்பொழுது, அதாவது இந்த பஞ்சாப் கொடுமை அப்படின்ற நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார், ரெஜினல் டயர் அப்படின்றவரும், ரெஜினல் டயர் அப்படின்றவரும் மைக்கேல் ஓ டயர், இவங்க ரெண்டு பேர் தான் முக்கிய காரணம். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தண்டனை அப்படின்றத கொடுக்காம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க செஞ்ச அந்த குற்றத்துலேருந்து அவங்கள விடுதலை பண்ணிடுவாங்க. அப்படி அவங்களை விடுதலை பண்ணியிருந்தாலுமே, இந்த துணைநிலை ஆளுநர் அப்படின்னு அறியப்படக்கூடிய இந்த மைக்கேல் ஓ டயர் இருக்கார் இல்லையா, இவரை வந்து ஒருத்தங்க வந்து கொலை செஞ்சிருவாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உத்தம் சிங் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணிடுவார்னா, படுகொலை பண்ணிடுவார். எதுக்காக, இந்த மாதிரி ஒரு கொடுமை இவர் பண்ணார் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பழி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு
பண்ணியிருக்காங்க. உத்தம் சிங் அப்படின்ற என்ன பண்ணிடுவார், மைக்கேல் ஓட்டையர் அப்படின்றவர் கொலை பண்ணிடுவார். எப்போ இது நடக்கும் அப்படின்னா 1940 மார்ச் 30 இந்த ஒரு படுகொலை அப்படின்றது நடக்கும். எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லண்டனில் இருக்கக்கூடிய காக்ஸ்டன் அரங்கு அப்படின்ற அரங்கில் நடக்கும். சரி, இவர் வந்து இந்த படுகொலை செஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சு அதன் மூலிமா அவருக்கு தூக்கு தண்டனை அப்படின்றத கொடுப்பாங்க. எந்த இடத்துல அவருக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய பென்டோன் வில்லே அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவருக்கு என்ன பண்ணப்படும், இந்த தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஜாலியன் வாலாபாக்கா சொல்ல போனால் பஞ்சாப் படுகொலை, பஞ்சாப் கொடுமை, அதை பற்றி பார்த்தோம். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி கூடவே இந்த கொடுமைக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலனாலும் உத்தம் சிங் அப்படின்றவர் எப்படி பழி தீர்க்கிற விதமாக படுகொலை செஞ்சார் அப்படின்றது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ கிலாபத் இயக்கம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. அப்படி அவங்க மாநாடு போடும்போது காந்தி வந்து இப்படி வலியுறுத்தி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 1920 ஆகஸ்ட் 31 இவங்க சொன்ன அதே விஷயத்தை நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இப்போது அனைத்து கட்சிகள் இருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அது எங்கே போடுறாங்கன்னா அலகாபாத் அப்படின்ற இடத்துல போடுறாங்க. அப்போ வந்து அலகாபாத் அப்படின்ற இடத்துல போடும்போது அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அரசு கல்வி நிறுவனம் அதுவாக இருக்கட்டும், அரசு நீதிமன்றமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து புறக்கணிக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி, இப்போ 1920 செப்டம்பர் கல்கத்தாவில் வந்து பார்க்கும்பொழுது காங்கிரஸினுடைய சிறப்பு அமர்வு அப்படின்றது போடப்படுது. ஸோ வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநாடுன்றது போடுவாங்க. ஆனால் இதை பற்றி முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே 1920 செப்டம்பரில் கல்கத்தாவில் ஒரு சிறப்பு மாநாடு அப்படின்றத காங்கிரஸ் போடுறாங்க. அதன் மூலிமா காந்தியடிகள் வந்து என்னென்ன யோசனைகள்லாம் சொன்னாரோ அதை எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றம் கொடுப்பாங்க இல்லையா. அப்படின்ற அந்த நிறைவேற்றம் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாநாட்டில் தான் போடுறாங்க. சரி, இந்த ஒரு இயக்கம் அப்படின்றது எது வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, கிலாபத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து அரசு சரி பண்ணோம். அதே மாதிரி இந்த பஞ்சாப் படுகொலை அப்படின்றத அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதை சரி கட்டணும் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்குற வரைக்கும் இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஃபஸ்ட் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேசிக்காக பார்க்கும்பொழுது பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், நீதிமன்றம், அரசு அலுவலகம், சட்டப்பேரவை, அதே மாதிரி அந்நிய பொருட்கள், இது எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி முக்கியமாக அரசு வழங்கக்கூடிய இந்த பட்டம் விருது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றது. சரி, இப்போ வந்து சிறப்பு கூறுகள் 1 by 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அரசு வந்து கொடுக்கக்கூடிய பட்டம் அப்படின்னா மரியாதை தரக்கூடிய பதவி. இந்த பதவி எதுவுமே நம்ம என்ன பண்ணோம், அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அப்படியே இருந்தாலும் அதை வந்து திருப்பி கொடுத்துடணும். அதே மாதிரி அரசினுடைய செயல்பாடுகள் அப்படின்றது இருக்கும், அது எதுலேயுமே நம்ம கலந்துக்கூடாது. அப்புறம் நீதிமன்ற வழக்கு இருக்கு இல்லையா, ஸோ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் போய் இந்த லாயர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆஜராகி அதுக்கு அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போது இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வழக்குலாம் எப்படி அவங்க சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தனியார், ஏன்னா இது வந்து அரசு, அப்போது தனியார் மத்தியஸ்தனம் அப்படின்றது மூலிமா அவங்க வந்து அதில் தீர்ப்பு பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டனா, குழந்தைகளும் புறக்கணிக்கணும், அதே மாதிரி இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அவங்களும் என்ன பண்ணணும், அரசு பள்ளிகளை புறக்கணிக்கணும். முக்கியமாக 1919 கொண்டு வந்த இந்த சட்டப்பேரவை அப்படின்றத அவங்க ஏற்றுக்கூடாது. அதே மாதிரி அரசு இருக்காங்க, அரசு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நேரங்களில் வந்துட்டு விருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, விழா கண்டக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாமே கவர்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விருந்து நிகழ்ச்சிகள்லையும் விழாக்கள்லையும் இவங்க என்ன பண்ணக்கூடாது, கலந்துக்கூடாது. அதே மாதிரி குடிமை பணி அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரியே இருக்கக்கூடிய இராணுவ பதவிகள், இது எல்லாமே ரொம்ப உயர்ந்த பதவிகள், இந்த மாதிரியான பதவிகள் எதையுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. அந்நிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஏற்றுக்கூடாது, எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். அப்போ அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளூரில் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்றது உள்ளே வந்துடும் இல்லையா, அதன் மூலிமா சுதேசி அப்படின்றது என்கரேஜ் பண்ணலாம். அப்போ உள்ளூர் பொருட்கள் அப்படின்றதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்நிய பொருட்கள் அப்படின்றத புறக்கணிச்சிடணும். அப்போ இதை குறித்த எல்லா தீர்மானம் அப்படின்றது 1920 டிசம்பர் மாதத்தில் வந்து போடுறாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சேரம் சி விஜயராகவாச்சாரி அப்படின்றோட தலைமையில் நாக்பூரில் நடந்த அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, இதை குறித்துன்னு அந்த தீர்மானம் அப்படின்றத நிறைவேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிராம அளவில் கூட இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இதில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இந்திய காங்கிரஸில் கிராம அளவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சேரணும் அப்படின்ற ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமங்கள் எல்லாத்துலேயுமே போய் 4 அண்ணா அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து சொல்லி அதன் மூலிமா அந்த அமௌண்ட்டை கட்டி என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸில் இணையிறாங்க. இப்போ 4 அண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 25 பைசா அப்படின்னு அர்த்தம். இதன் மூலிமா என்னாகும், மக்களும் கலந்துக்கிறாங்க, கூடவே காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை விரிவாக்கும் அப்படின்றதாகும். சரி, அப்போ காங்கிரஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, தேசிய அமைப்புன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா அப்படின்ற தேசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த உறுப்பினராக இருக்கணும், தலைவர்கள் எல்லாம் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ண இந்த தேசிய அமைப்பு அப்படின்றது.
இதன் மூலயமா என்ன ஆயிடுச்சு, இதெல்லாமே மக்கள் அமைப்பு அப்படின்றது நடந்துருச்சு. அப்போ இது யாருடைய தலைமையின் கீழே நடந்துச்சு, காந்தியடிகள் இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையின் கீழே தான் இது மக்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லி மாறுது. சரி, இப்போ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது வந்து எப்படி பரப்புரை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ காந்தியடிகள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அலி சகோதரர்கள் அப்படின்ற சகோதரர்களோட சேர்ந்து இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாரு, சுற்றுப்பயணம் அப்படின்றத மேற்கொள்கிறார். அதே மாதிரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருப்பாங்களே, அவங்க வந்து இந்தியாவுக்குன்ற கல்வி நிறுவனம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்தியர்களால் இந்தியாவில் கல்வி நிறுவனம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக யாரெல்லாம் முன்னாடி நின்று இதை எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆச்சாரியா நரேந்திர தேவ் அப்படின்றவர், சிஆர் தாஸ், லாலா லஜ்பத் ராய், ஜாகிர் உசேன், அப்புறம் போஸ், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா அவர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி நின்று இந்த ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்றது நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுக்குறாங்க. சரி, அந்த மாதிரி இந்தியாவில் என்னென்ன மாதிரியான கல்வி நிறுவனம் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா, ஜமாய் மில்லியா, காசி வித்யாபீடம், குஜராத் வித்யாபீடம், பீகார் வித்யாபீடம், இது எல்லாமே என்னது, இதன் மூலயமா உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள். அதே மாதிரி வழக்கறிஞர்களாக பணியாற்றிருக்கவங்க எல்லாருமே தன்னுடைய பணிகள்லேருந்து அவங்க வந்து விலகிக்கிறாங்க. யார் யார் அதனால் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், சி ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா அவரு, ஆசப் கான், டி பிரகாசம், ராஜேந்திர பிரசாத், இவங்களாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய பணியிலிருந்து விலகிக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பா பார்க்கும்பொழுது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மிதினாப்பூர் அப்படின்ற இடமும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர், ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன பண்றாங்கன்னா, அரசுக்கு வந்து நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு மக்கள் வந்து கிளர்ச்சி பண்றாங்க. அப்படி கிளர்ச்சி பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து சட்டத்தை மீறுங்க, அப்போ சட்டத்துக்கு மீறதுக்கான அழைப்பு அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒத்துழையாமை இருக்கு இல்லையா, ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக என்னது, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய டீ தொழிலாளர்கள் எல்லாமே வேலை நிறுத்தம் அப்படின்றதுல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி வங்காளத்தில் ரயில்வேல பணிபுரியக்கூடிய அங்க ஆட்களும் என்ன பண்ணுறாங்க, வேலை நிறுத்தம் அப்படின்றத மேற்கொள்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான வேலை நிறுத்தங்களில் முன்னாடி நின்று முக்கியத்துவம் வந்து யார் வந்து கொடுக்குறாங்க, ஜேஎம் சென் அப்படின்றவர் தான் முன்னாடி நின்று இதுக்கான அந்த வேலை நிறுத்தம் அப்படின்றதுல அதிகமான பங்களிப்பு அப்படின்றது கொடுக்குறாரு, சொல்லப்போனால் முன்னாடி நின்று நடத்துறாரு. இப்போ 1921 வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேல்ஸ் இளவரசர் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வந்து வருகை தருவார். அப்படி வருகை தரும்போது இவருக்கு வரவேற்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் தான் இவரை வரவேற்றிருந்துச்சு. அப்படின்னா அவர் போகிற எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி போராட்டங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வேல்ஸ் இளவரசர் வந்து வருகை தரும்போது அவரை வரவேற்கிறது இருந்தது இந்த போராட்டங்கள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய நிறைய தாக்கங்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ பாசிட்டிவாக இருந்திருக்கும், நெகட்டிவாக இருந்திருக்கும், நிறைய தாக்கங்கள் அப்படின்றதா இருக்கும். அதுபடி பார்க்கும்போது அலி சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்து தேச துரோக குற்றம் அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து சாட்டி அதன் மூலியமாக அவர் என்ன பண்ணிடுவாங்க, கைது பண்ணி சிறையில் அடிச்சிருவாங்க. அதே மாதிரி 1921 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வேல்ஸ் இளவரசர் அப்படின்ற ஒரு வருகை தரும்போது அவருடைய வருகையை வந்து எல்லாருமே வந்து புறக்கணிப்பாங்க. அதே மாதிரி காந்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு உறுதிமொழி அப்படின்றத கொடுப்பார். என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த ஒரு இயக்கம் அப்படின்றத எந்த ஒரு வன்முறையுமே இல்லாமல் இதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், சுயராஜ்யம் அப்படின்றத இந்தியாவுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதியாக சொல்வார். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர விவசாயிகள் அப்படின்றவங்க அதோடய தாக்கம் எப்படி இருந்துச்சு, ஒத்துழையாமை இயக்கத்துடைய தாக்கம், ஆந்திரா இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே ஜமீன்தார்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த வரி கொடுக்கறத நிறுத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிராலா பிராலா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நகரத்தை வந்து காலி செஞ்சு அந்த நகரத்துலேருந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சி ராஜாஜி இருக்கார் இல்லையா அவர், சத்யமூர்த்தி அவர்கள், அப்புறம் பெரியார், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரியே கேரளாவில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு இயக்கத்தை விவசாயிகள் இருக்காங்களே அவங்க எல்லாமே ஜென்மிக்கல் அப்படின்றவங்களுக்கு எதிராக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த இயக்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அலகாபாத்தில் வந்துட்டு அலகாபாத் அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் 1921 சிறையில் யார் இருக்காங்க, மௌலானா ஆசாத் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா. ஸோ அலி சகோதரர்களில் மௌலானா ஆசாத் அப்படின்றவர் அவர் இருக்காரு. அவர் வந்து சிறையில் இருந்தாலுமே இந்த மாநாட்டுக்கு அவர் தான் தலைமை அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கவும் செய்கிறாங்க. அதே விஷயத்தில் வந்து அதே ஒரு மாநாட்டில் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, காந்தியடிகள் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முழு பொறுப்பு. ஸோ அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதன் மூலமா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படும். என்ன அப்படின்னா, இப்ப அரசு அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 7 நாளுக்குள்ள ரெண்டு விஷயம் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பத்திரிகை சட்டம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கு கொடுக்கணும். அப்போ பத்திரிகை அப்படின்றது சுதந்திரமாக செயல்படலாம், அப்போ பத்திரிகை சட்டம் அப்படின்றத அவங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறை கைதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே விடுதலை பண்ணணும். இதெல்லாமே 7 நாட்குள்ளே பண்ணணும். அப்படி 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய பர்தோலி அப்படின்ற இடத்துல என்ன பண்ண போகிறோம் நாங்கள், சட்டமர்
கலைஞர் இயக்கம், அதே மாதிரி வரிகுடா பிரச்சாரம் அப்படின்ற இந்த ரெண்டுத்தையுமே பிப்ரவரி 1, 1922 நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு காந்தியடிகள் என்ன பண்றாரு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னது, இதுல இருக்கக்கூடிய தாக்கங்கள் சின்ன கரெக்ஷன் இருக்கு. நம்ம கடைசி என்ன பார்த்தோம், அலகாபாத்ல 1921 காங்கிரஸ் மாநாடு போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அது அலகாபாத் கிடையாது, அகமதாபாத். அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அதுவுமே வந்து பார்க்கும்போது இந்த வருடாந்திர மாநாடு அப்படின்ற மாதிரி இல்லை, சும்மா காங்கிரஸ்ல என்ன என்ன பண்ணுவாங்க, அப்பப்பா மாநாடுகள் போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மாநாடு தான் அகமதாபாத்ல 1921 போடுறாங்க. அதுல தான் என்ன பண்றாங்க, மௌலானா ஆசாத் இருக்கார் இல்லையா, அவரை வந்து தலைமையா ஏற்றுக்கலாம், ஒரு சிறையில இருந்தாலும் தலைமையா ஏற்றுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து போடுறாங்க. அந்த முடிவு வந்து அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அது அலகாபாத் கிடையாது, அகமதாபாத். வருஷம் 1921 சும்மா போடப்பட்ட ஒரு காங்கிரஸ் மாநாடு. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை வந்து அவங்க திரும்பி வந்து வாங்கிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு சம்பவம். இப்போ அந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு சில இடங்களில் வந்து கிளர்ச்சி அப்படின்னு நடக்குது. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மலபார், அதே மாதிரி ஆந்திரா. இப்போ ஆந்திரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராம்பா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அல்லூரி சீதாராம ராஜி அப்படின்றவருடைய தலைமையில் பழங்குடியினர் என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மலபார் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே அந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி பண்ணுறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய உயர் வகுப்பை சேர்ந்த நிலப்பிரபுக்கள் அவங்களுக்கும், அவங்கள ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கும். சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிளர்ச்சி அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. அதில் குறிப்பாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சௌரி சௌர சம்பவம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இந்த சௌரி சௌரா அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன நடக்குது, இந்த போராட்டம் அப்படின்றது நடக்குது. இந்த போராட்டம் அப்படின்றது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மதுக்கடைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சந்தைகள், ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமான விலை வச்சு விற்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வல் குழு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போராட்டம், அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி 1922 பிப்ரவரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, வரிகுடா இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பர்தோலி அப்படின்ற இடத்துல வந்து காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த மாதிரி 7 நாட்களில் இந்த மாதிரியான சட்டத்தையோ இருக்கட்டும், தலைவர்களை நீங்கள் விடுதலை பண்ணல அப்படின்னா வரிகுடா இயக்கத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருந்தார். இப்போ 1922 பிப்ரவரி 1 ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்கும்போது வரிகுடா இயக்கம் அப்படின்றது வர்தோலின்ற இடத்துல காந்தியடிகள் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரியான இயக்கத்தெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால தான் காந்தியடிகள் அப்படின்னு கரெக்டாக இந்த மாதிரி நேரத்தில் தேசிய தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேரை வந்து வாங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ அடுத்தது பார்க்கும்போது, அதாவது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 5, 1922. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பிப்ரவரி 5, 1922 காங்கிரஸில் இருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேரணி போகிறாங்க. காங்கிரஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அப்படின்றவங்க பேரணி போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா, போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க மேலே தாக்குதல் நடத்தி இந்த துப்பாக்கி சூடு அப்படின்றதெல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ அமைதியான முறையில் ஒரு பேரணி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஆத்திரம் அடைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில குழுக்கள் எல்லாம். அப்படி அவங்க தாக்கும்போது காவல் நிலையத்துக்கு வந்து தீ வச்சதன் மூலிமா கிட்டத்தட்ட 22 பேர் என்ன ஆகிடுறாங்க, அதில் இறந்துடுறாங்க. அப்போ இது இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இயக்கத்தை திரும்பி பெறணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஆனால் இது வந்து ஒரு சிலர் வந்து மறுக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ தான் இயக்கம் வந்து ஊக்கம் பெற ஆரம்பிக்குது அப்படின்னு நேரு அவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி, இதை இவங்களுடைய விருப்பத்துக்கு எல்லாத்துக்கும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த இயக்கம் அப்படின்றது இனிமேல் செயல்படாது அப்படின்னு திரும்ப பெறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது காந்தியடிகள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1924 தான் அவர் வந்து விடுதலை பெறுவார். விடுதலை பெறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் இந்த ஒரு இயக்கம் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுறாரு. அதில் முக்கியமாக வந்து பார்க்கும்போது தேசியவாதம் இருக்குல்லையா, அதில் வந்து குறிப்பாக ரொம்ப பணியாற்றி இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்றது ஏற்படுது. எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்தோலி அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் செயற்குழு வந்து அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. என்னன்னு சொல்லி, இந்த மாதிரி இந்த இயக்கம் இனிமேல் செயல்படாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டதன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய தேசியவாத தொண்டர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேருவர்களாக இருக்கட்டும், அதேமாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தியடிகளை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அவருடைய விருப்பத்துக்கு தாண்டி அவங்க பண்ணதுனால என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக விமர்சனம் அப்படின்றத காந்தியடிகள் மேலே வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முடிவில் வேற ஒரு விஷயமும் நடக்கும். இப்போ ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத திரும்பி வாங்கிட்டாங்க, அதனுடைய முடிவில் கிலாபத் இயக்கம் அப்படின்றதுமே தேவையெல்லாம் போயிடும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் இல்லையா, கிலாபத் இயக்கம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, கலிபா அப்படின்ற முறையை வந்து ரத்து செஞ்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் பறிச்சுட்டாங்க. அதன் மூலியமாக தான் இந்த இயக்கம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க.
அப்போது ஒரு விஷயம் வந்து அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, மதமும் சரி அரசியலும் சரி ஒரே இதில் வந்து பயணிக்கக்கூடாது, ஒரே இடம் ஒரே இது டைமில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியானது மூலிமா கிலாபத் இயக்கம் அப்படின்றது தேவையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையமைக்கம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, அதோட தாக்குதல் என்னென்ன, கடைசி அதை எப்படி முடிவுற்றுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். அதனுடைய முடிவில் காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுறாரு, இதை வந்து நம்ம திருப்பி வாங்கிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எப்படிலாம் விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இதோட தொடர்ச்சியாக வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரிகுடா இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கூடவே என்ன சேர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஒத்துழையம் இயக்கம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது காந்தியடிகளுடைய கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான கிளர்ச்சியாக இருக்கட்டும், ஆயுதம் ஏந்தி புரட்சி பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு வேறு விதமான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படின்ற யோசனைக்கு வர்றார். அதன் மூலிமா அவர் என்ன சில மாற்றங்கள்லாம் கொண்டு வராரு அப்படின்றத இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கம் அப்படின்ற இயக்கம் நடக்கும்போது அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சட்டமன்றம், அதே மாதிரி பள்ளிகள், நீதிமன்றம், இது எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்நிய பொருட்கள் அப்படின்றதையும் புறக்கணிக்கிறாங்க. இப்போ முக்கியமாக ஒத்துழையம் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தில் நிறைய மறியல் நடந்திருக்கும், நிறைய போராட்டம் மாதிரி அந்த மாதிரி எதிர்ப்புகள் புறக்கணிப்பு நிறைய பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த கள்ளுக்கடை இருக்குல்ல, அதற்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த கள்ளுக்கடை மறியல் அப்படின்றது தான். சரி, இப்போ அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு காந்தியடிகள் வந்து ஒரு நாள் வந்து அறிவிப்பு வெளியிடுறார். என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1921 நவம்பரில் இந்த மாதிரி சட்ட மறுப்பு இயக்கங்கள் அப்படின்றது மாதிரிலாம் நம்ம வந்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தியடிகள் வந்து இந்த சௌரி சௌரா அப்படின்ற சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு அடுத்தது ஒரு சில திட்டங்கள் அப்படின்றத மேற்கொள்கிறார். அந்த திட்டங்கள்லாம் எதுக்காக அவர் வந்து மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சில குறிக்கோள்கள் எல்லாத்தையுமே வச்சு, இந்த குறிக்கோள்கள் எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றாமல் சுயராஜ்யம் அப்படின்றது நமக்கு கிடைக்காது, இப்போ மக்களை வந்துட்டு ஒரு வித்தியாசமான முறையில் அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது இந்த சௌரி சிறை இயக்கம் அப்படின்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு அகிம்சை முறைனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அப்போ தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிளர்ச்சி போராட்டத்தில் இறங்க மாட்டாங்க, அமைதியான முறையில் அகிம்சை முறை அப்படின்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில இடத்துல வந்துட்டு சொல்லப்போனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்துறார். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காதி இயக்க மேம்பாடு அப்படின்றதுக்கு மேம்பாட்லேயும், அதே மாதிரி இந்து முஸ்லீம்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அது வந்து நல்லா நிலைநாட்டணும் அப்படின்றதும், தீண்டாமை அப்படின்ற விஷயத்த முழுசாக வந்து என்ன பண்ணணும், ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை குறிப்பாக அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி சுயராஜ்யம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணும், உண்மையான ஒரு வீரர்களை அவங்கள வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்லப்போனால் உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும், கதர் அப்படின்ற ஆடையை தான் அணியணும். அதன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா, அகில இந்திய நெசவாளர் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே அவர் வந்து யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான குறிக்கோள்கள் எதையுமே நம்ம நிறைவேற்றாமல் சுயராஜ்யம் அப்படின்றது நம்மளால் அடையவே முடியாது அப்படின்றத சொல்கிறார். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அதனோட முடிவில் காந்தியடிகள் எப்படி தன்னுடைய திட்டங்களை வேறுபடுத்துகிறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியாக சுயராஜ்ய கட்சி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.